أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الممتحنة பரிசோதனை நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் உங்களிடம் வந்திருக்கின்ற சத்தியத்தை அவர்கள் நம்ப மறுத்துவிட்ட போதிலும் நேசத்தையும் நட்பையும் அவர்களின்பால் காட்டியவர்களாக என்னுடைய விரோதிகளுடனும் உங்களுடைய விரோதிகளுடனும் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டாம். உங்கள் இரட்சகரான கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்காக மட்டுமே தூதரையும் உங்களையும் அவர்கள் வன்கொடுமை செய்கின்றனர். என்னுடைய ஆசீர்வாதங்களை தேடியவர்களாக என் நிமித்தம் போராடுவதற்காக நீங்கள் புறப்பட்டால் எவ்வாறு நீங்கள் அவர்களை இரகசியமாக நேசிக்க முடியும்? நீங்கள் மறைத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிவிக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் முற்றிலும் அறிந்திருக்கின்றேன். உங்களுக்கிடையில் இதனை செய்கின்றவர்கள் உண்மையில் சரியான பாதையிலிருந்து வழி தவறி சென்றுவிட்டனர். உங்களை அவர்கள் எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் விரோதிகளைப் போல அவர்கள் உங்களை நடத்துகின்றனர். மேலும் தங்களுடைய கரங்களாலும் நாவுகளாலும் உங்களை துன்புறுத்துகின்றனர். நீங்கள் நம்ப மறுக்க வேண்டுமென அவர்கள் விரும்புகின்றனர். உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய பணமும் ஒருபோதும் உங்களுக்கு உதவ இயலாது. உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுக்கிடையில் அவர் தீர்ப்பளிப்பார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார். இப்ராஹிம் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு முன்னுதாரணம் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுடைய சமூகத்தாரிடம் கூறினர், உங்களையும் கடவுளை அன்றி நீங்கள் வழிபடுபவற்றையும் விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். உங்களை நாங்கள் கண்டனம் செய்கின்றோம். மேலும் கடவுள் மட்டும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் முறை எங்களிடமிருந்து பகைமையையும் வெறுப்பையும் தவிர எந்த ஒன்றையும் நீங்கள் காணமாட்டீர்கள். ஆயினும் அவர் தன் தந்தையிடம், உம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நான் பிரார்த்திப்பேன், ஆனாலும் கடவுளிடமிருந்து உம்மை காக்கின்ற எந்த சக்தியையும் நான் பெற்றிருக்கவில்லை என்று கூறிய பொழுது இப்ராஹிம் ஒரு தவறு புரிந்து விட்டார். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மிடம் பொறுப்பேற்படுத்துகின்றோம், மேலும் உமக்கு சரணடைகின்றோம். இறுதி விதியானது உம்மிடமே உள்ளது. எங்கள் இரட்சகரே, நம்ப மறுத்துவிட்டவர்களால் அடக்குமுறை செய்யப்பட்டவர்களாக இருக்க எங்களை விட்டு விடாதீர். மேலும் எங்களை மன்னிப்பீராக. நீரே எல்லாம் உள்ளவர், ஞானம் மிகுந்தவர். கடவுள் மற்றும் இறுதி நாளை தேடுபவர்களுக்கு நல்லதொரு முன்னுதாரணம் அவர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. திரும்பிச் சென்று விடுபவர்களை பொறுத்தவரை அவர்களிடம் கடவுள் எந்த தேவையும் மற்றவர், மிகவும் புகழுக்கு தகுதியானவர். கடவுள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள பகைமையை நேசமாக மாற்றிவிடக் கூடும். கடவுள் சர்வ சக்தியுடையவர். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிடாதவர்கள், மேலும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ளலாம், மேலும் அவர்கள்பால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றி, மேலும் உங்களை வெளியேற்றுவதற்காக மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்ளுபவர்களுடன் நட்பு கொள்ளுவதிலிருந்து மட்டுமே கடவுள் உங்களை தடுக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நட்பு கொள்ளுபவர்கள்தான் வரம்பு மீறுபவர்கள். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். நம்பிக்கை கொண்ட பெண்கள் எதிரியை கைவிட்டு விட்டு வந்து உங்களிடம் அபயம் கோரினால் நீங்கள் அவர்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கையை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டால் நம்ப மறுப்பவர்களிடம் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டாம். அவர்களுடன் திருமண உறவில் தொடர்ந்திருப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர். அன்றி அவர்களை மணந்து கொள்ள நம்ப மறுப்பவர்களை அனுமதிக்கவும் வேண்டாம். நம்ப மறுப்பவர்கள் செலுத்திய சீதனத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். அவர்களுக்குரிய சீதனத்தை நீங்கள் செலுத்திவிட்டால் அவர்களை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் தவறெதுவும் செய்துவிடவில்லை. நம்ப மறுக்கின்ற மனைவியரை அவர்கள் எதிரியுடன் சேர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் செலுத்திய சீதன தொகையை நீங்கள் கேட்கலாம், மேலும் அவர்கள் கொடுத்தவற்றை அவர்கள் கேட்கலாம். இது கடவுளின் தீர்ப்பாகும். அவர் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கின்றார். கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர்.
உங்கள் மனைவியரில் எவரேனும் எதிரிகளின் பாசறையில் சேர்ந்து கொண்டால், மேலும் சண்டையிடுவதற்கு நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால், தங்கள் மனைவியரை இழந்த அந்த ஆண்களுக்கு அவர்கள் தங்கள் மனைவியருக்காக செலவு செய்ததை கொடுப்பதன் மூலம் நஷ்டஈடு செய்ய எதிரியை நீங்கள் நிர்பந்திக்க வேண்டும். எவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த கடவுளிடம் நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும். நபியே, உம்மைத்தான் நம்ப மறுப்பவர்களை கைவிட்டு விட்டவர்களான நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் அபயம் தேடுவதற்காக வந்து, அவர்கள் கடவுளுடன் எந்த போலி தெய்வங்களையும் அமைத்துக் கொள்ள மாட்டோம், அன்றி திருட மாட்டோம், அன்றி விபச்சாரம் செய்ய மாட்டோம், அன்றி தங்களுடைய குழந்தைகளை கொல்ல மாட்டோம், அன்றி பொய்மை எதனையும் புனைந்துரைக்க மாட்டோம், அன்றி உம்முடைய நன்னெறியான கட்டளைகளுக்கு கீழ்படியாக இருக்க மாட்டோம் என்று உம்மிடம் உறுதிமொழி செய்தால், நீர் அவர்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கடவுளை பிரார்த்திக்கவும் வேண்டும். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் கடவுள் கோபம் கொண்டிருக்கின்ற மேலும் எதிர்பார்க்கவே முடியாதவாறு நம்ப மறுப்பில் ஒட்டி கொண்டு விட்ட மக்களுடன் நீங்கள் நட்பு கொள்ளக்கூடாது. ஏற்கனவே சமாதிகளில் இருக்கின்ற நம்ப மறுப்பவர்களைப் போல அதே விதமாக அவர்கள் எதிர்பார்க்க முடியாதவர்களாக இருக்கின்றனர்.